எக்ஸ்பீரியன்ஸ். இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்லேண்ட் எம்பசி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் வந்து நம்மளுடைய பைக்ஸை வந்து நமக்கு கொலம்பியாவிலேருந்து இங்கே பனாமாவுக்கு வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பைக்ஸ் மட்டும் நம்ம வந்து பெரிய பெரிய பைக்ஸ் எல்லாம் பண்ணுவோம். ஓகே சிவியன்ஸ், நம்ம வந்து நேற்று போயிட்டு பைக்கை ட்ராப் பண்ணிட்டு வந்துட்டோம். பைக் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பைக்குக்கு நாளைக்கு ஃப்ளைட்டு, இன்னைக்கு நமக்கு ஃப்ளைட்டு பனாமாக்கு. இன்னையோட இன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட்டு, இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் இருக்கு. நம்ம வந்து சவுத் அமெரிக்காவில் கடைசி நாள் இன்னைக்கு. சீரியஸாக சொல்லணும்னா வந்து ஒரு மாதிரி எமோஷ்னலாக இருக்குது, ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் ஆகுது. ஏன்னா அவ்வளோ ஒரு மெமரிஸு, அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸு, அவ்வளோ ஹாப்பினஸ்ஸு, அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது, நிறைய ஃப்ரெண்ட்ஸு, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க. கைண்ட் ஆஃப் வந்து மறுபடியும் இந்த கண்ட்ரிக்கெலாம் வருவோமா இல்லையான்றது நமக்கு தெரியாது. பட் ஆனால் இருந்த நாட்கள் மறக்க முடியாத ஒரு நாட்கள். வேறு லெவலில் என்ஜாய் பண்ணோம், வேறு லெவலில் போச்சு ரைடு. பார்த்த உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபைடாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னையோட வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுடைய சவுத் அமெரிக்கா ட்ரிப்பு முடிந்து விட்டது. இப்போ நம்ம நார்த் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பனாமா கண்ட்ரிக்கு போகிறோம். நார்த் அமெரிக்காவில் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கண்ட்ரி. ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து போகிறோம். இங்கேருந்து வந்து 2 மணி நேரம் ஃப்ளைட்டு நமக்கு, மதியானம் 2:30 மணிக்கு. இப்போ டைம் வந்து காலையில் 11 மணி ஆக போகுது. ஸோ கிளம்பி போனால் இன்டர்நேஷனல் ஃப்ளைட்டுன்றதால கொஞ்சம் முன்னாடியே போயிட்டோம்னா நம்மளுக்கு சீக்கிரமாக முடிஞ்சிடும் வேலை எல்லாமே. பேக் வந்து பேக் பண்ணுறேன், இதுதான் நம்மளுடைய பேக் அண்ட் சனிதும் பேக் ஆகிடுச்சு. ஸோ போகலாம் வாங்க. கைண்ட் ஆஃப் வந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஹவு டு யூ ஃபீல் சனி அபவுட் சவுத் அமெரிக்கா ட்ரிப் ரைட்? சூப்பர். ஆல்மோஸ்ட் 5 மந்த்ஸ். 5 மந்த்ஸ் கம்ப்ளீட்டட். 5 மந்த்ஸ் கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட் லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். இது வேற மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையாக சொல்லலாம். கீழே சில்லியில் ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு இருந்த மைண்ட் செட்டும் இப்போ இருக்கிற ஒரு மைண்ட் செட்டும் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மைண்ட் செட்டு. ஏன்னா ஒரு இப்போது இந்த மேப்பை வந்து நான் ஜூம் அவுட் பண்ணி பார்க்கும்போது ஒரு டைம் பீரியட் ஞாபகம் வருது. அந்த டைம் பீரியடில் வந்து இதே மேப்பை நான் இந்தியாவில் உட்காந்துக்கிட்டு இந்த இடத்துலலாம் நம்ம ரைட் பண்ண போகிறோம், எப்படி இருக்க போகுது, எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்க போகுது, என்ன மாதிரியான அந்த ஒரு பயம், ரொம்ப வந்து டேஞ்சரஸான ஒரு கண்ட்ரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பயமுறுத்திருந்தாங்க. பட் லிட்டரலாக சொல்கிறேன், அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. டேஞ்சரஸான விஷயமோ அது மாதிரிலாம் எதுவுமே நடக்கலை. ஒரே இடத்துல மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து திருடு போயிடுச்சு, கார்மின் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது ஒன்று மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கப்புறம் பேனியர்ஸ் வந்து திருடு போயிடுச்சுன்னு நினச்சோம். பட் ஆனால் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி அது கிடையாது உண்மை. ஸோ கைண்ட் ஆஃப் வந்து அந்த ஒரு விஷயத்தை தவிர்த்து மற்றபடி மக்களோ நீங்கள் உலகத்தில் வந்து எந்த இடத்துக்கு போனாலும் பார்க்குறத விட இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப வந்து ஸ்வீட்டஸ்ட் பீப்புள், அவ்வளோ ஒரு நல்ல மனுஷங்க நம்மளுக்கு வந்து. அதுவும் இந்தியன்ஸுன்னும் போது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ப்ரிவிலேஜ்னே வச்சுக்கோங்களேன் இந்த கண்ட்ரீஸ்லலாம். ஸோ பட் நார்த் அமெரிக்காவுடைய கீழே இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ் எல்லாமே எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா இதெல்லாத்தையும் விட அது வந்து டேஞ்சரஸான கண்ட்ரிஸ் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. ஈவன் வெனின்சுலா வந்து டேஞ்சரஸ், ரொம்ப டேஞ்சரஸ் அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. பட் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க அங்கே வந்து நம்மளுக்கு எவ்வளோ பேர் எப்படிலாம் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹோப்ஃபுல்லி ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் நம்மளுக்கு வந்து அதே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டில் அமெரிக்கா போய் ரீச் ஆகிற வரைக்கும் இருக்கணும் நான் சொல்லி வேண்டிக்கிறேன். ஸோ இப்போ வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் கிளம்ப வாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம கேப் வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சு, ஏர்போர்ட் போயிட்டுருக்கோம். இதுதான் நம்ம ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல்,
மறக்க முடியாத ஒரு ஃபோட்டோ. எந்த இடத்தையும் எங்கே எங்கேயும் எதையுமே மறக்க முடியாது சவுத் அமெரிக்காவில். இந்த இடத்துல ஒரு காஃபி ஷாப் இருக்கும், அதுதான் வந்து எங்களுடைய ஃபேவரட் காஃபி ஷாப். நாங்கள் போனாலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் ரெகுலராக ஆர்டர் பண்ணுற இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்க. அங்கே எந்த தண்ணி எந்த கேஷ் வந்தாச்சு, ஏர்போர்ட் வந்தாச்சு, ஏர்போர்ட் செஞ்சு வெற்றிகரமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இமிக்ரேஷன் முடிந்து விட்டது அண்ட் நம்ம வந்து கொலம்பியா விட்டு எக்ஸிட் ஆகிட்டோம் அஃபிஷியலி. ஸோ ஃப்ளைட் ஏரியா அங்கே போய் இறங்கிட்டோம்னா சவுத் அமெரிக்கா கம்ப்ளீட்டட் அண்ட் பியூட்டிஃபுல் ஷாப். இதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொலம்பியாவுடைய ஏர்போர்ட்டு. சும்மா நம்மளுக்கு டைம் இருக்குது, ஒரு மணி நேரம் அப்படியே ஜாலியாக சுற்றிட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் போவோம். ஸ்பெஷலாக ஒரு பொருள் ஒன்று வாங்கியிருக்கேன், என்னன்றதை இப்போ காமிக்கிறேன் இருங்க. டொண்டோட பம்பரம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நாள் கழிச்சு வாங்கியிருக்கேன். முன்னாடி அந்த குழந்தை வந்து நம்மளே பார்த்துட்டு பம்பரம் விடுவோமா ஏர்போர்ட்டில். எனக்கு பார்த்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே சின்ன வயசு ஞாபகம் வந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்ன ஒரு ஸ்பெஷல்னால் இதில் கொலம்பியான்னு சொல்லிட்டு போட்டிருக்கு, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாங்கினேன். பட் நம்ம ஊர் பம்பரம் மாதிரி இல்லை, ரொம்ப ஷார்ப்பாக அந்த மாதிரிலாம் எட்ஜஸ்லாம் இல்லை. இதை பாருங்கள் மொக்கையாக தான் கொடுத்துருக்காங்க எட்ஜு, ஏன்னா இது இவங்களுக்கெல்லாம் விட மாட்டாங்க மோஸ்ட்லி. சரிங்க, பம்பரத்தை சுற்றிப்போம். அப்பா எவ்வளோ இயர்ஸ் ஆச்சு இதெல்லாம் பண்ணி. ஐயோ இதில் வந்து நம்ம ஊரில் கொடுத்துருக்க மாதிரி அந்த இது கொடுக்கல. நிற்கவே மாட்டேது சிவியன்ஸ் இதில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கயிறே நிற்க மாட்டேங்குது, ஆனாலும் வந்து இப்படி சுற்றிட்டேன். பம்பரம் ஒரு கையில் கேமரா பிடிச்சிட்டு பண்ணுறது கஷ்டமாக இருக்கு. ஏர்போர்ட்டில் ஃபன் பண்ணிகிட்டு இருக்கேன். இது நம்ம வேலைக்கு அவசியம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பல பழன்னு கொடுத்து வச்சுருக்காங்க ஷைனிங்காக. இது வந்து ஒரு ரெண்டு வாட்டி சுத்திச்சு அவ்வளோதான், இல்லை அந்த கோடு மாதிரி மார்க் மாதிரிலாம் கொடுத்துருந்தானா ஓகே பரவாயில்ல. நம்ம போய் இறங்கினதுக்கப்புறம் இதில் பிளேடு எடுத்து நல்லா சர சர சரன்னு சீவி நம்மளே போட்டுப்போம். நம்மளுக்கு தெரியாத டெக்னிக்காக சின்ன வயசில் நம்ம விடாத பொம்புறமா இதை எடுத்துகிட்டு போயிட்டு அமெரிக்காவில் என் தம்பி தங்கச்சிலாம் நான் ஒன்ஸ் ரீச் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு பொம்பரை விடுறதுக்கு சொல்லி தரப்போகிறேன். அதுக்காக தான் பார்த்தோன்னே டக்குன்னு வாங்கினேன். பை பை சவுத் அமெரிக்கா. நான் லாக் பண்ண ஆரம்பிச்சேன்னா என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து செதறி போய் பார்க்குறாங்க, யார்ரா இவன் யார் அப்படின்ற மாதிரி. இங்கே என்ன வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு மணி நேரம் ஃப்ளைட்டு. ஆக்சுவலாக வந்து ஒரு செகண்ட் பயந்துட்டேன் இங்கே போர்டிங் உள்ள வந்தோடனே, டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணும்போது கேனாட் போர்டு அப்படின்ற மாதிரி வந்துச்சு. ஸோ என்னடா இது ஒரே தலைவலியாக போச்சு அப்படின்னு நினச்சேன். பட் ஃபார்ச்சுனேட்லி விட்டாங்க நம்மளை. இங்கே சவுத் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா வந்து அவியங்கா அப்படின்ற அந்த ஒரு கம்பெனி ஃப்ளைட் தான் சிவியன்ஸ், ரொம்ப சீப்பான ஃப்ளைட்ஸ். இந்த லேத்தம் அதெல்லாம் எடுத்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ப்ளஸ் லக்கேஜுக்கு தனி, அதுக்கு தனி, இதுக்கு தனின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ பெரிய பேக் பாருங்கள். என்னுடைய பேகை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹேண்ட் லக்கேஜ் எடுத்துகிட்டு போயிட்டு இங்கெலாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சூட் கேஸ் ஹேண்ட் லக்கேஜில் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அது கிடையாது, அது ஐபீரியா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவியங்கா அந்த போது ஃப்ளைட்டு அந்த போது போடாயாச்சு. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எமர்ஜென்சி விண்டோ இருக்கக்கூடிய சீட் கொடுத்துட்டாங்க. இந்த ஒரு ஃப்ளைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சூப்பரான ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் பாருங்கள் ஃபோன் வச்சுக்கிறதுக்கு சமயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன் வந்து சமயம் இல்லை. இதான் ஃபஸ்ட் டைம் நான் இது மாதிரி வந்து ஒரு ஃப்ளைட்டில் பார்க்குறேன். அது நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக இருக்குப்பா எமர்ஜென்சி சீட் அப்படின்ற ஒன்று.
ஸோ இன்னும் ஒரு 2 hours வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டு பனாமலை போய் லேண்ட் ஆயிடுவோம். பின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா பனாமா உள்ள வந்தாச்சு, போயிட்டு இமிக்ரேஷன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டு வெளியே போய் காமிக்கிறேன். பனாமா அப்படி இருக்கு, செம்மையான ஒருத்தம் நல்ல ஒருத்தம். இன்னும்னா இமிக்ரேஷனுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு டக்கு டக்குன்னு ஓடணும், இல்லைனா பெரிய ஒரு லைன் நிற்கும் நமக்கு முன்னாடி. ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆகிட்டோம் பனாமா, அண்ட் டாக்ஸியும் வந்து பார்த்தீங்கன்னா ஏரியாச்சு. இன்னும் தெரியல, இன்டர்நெட் வந்து கொஞ்சம் லைட்டாக சொதப்பிக்கிட்டு இருக்கு, பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிளைமேட்டை பாருங்கள், இன்றைக்கி வேறு மாதிரி இருக்குது. இங்கே எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வந்து அமெரிக்கன் டாலர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் எவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சாலும் அவ்வளோ சீக்கிரம் இந்த கண்ட்ரி விட்டு நம்ம ஓடிடணும். ஏன்னா அமெரிக்கன் டாலர்ஸ்னால் ரொம்ப கஷ்டம் நமக்கு. வெனின்சுலாலையும் அதே ஒரு தலைவலி தான், அங்கேயும் அமெரிக்கன் டாலர்ஸ் அப்படிலாம் தங்கம் அது மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வெல்கம் டு பனாமா. ஸோ இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பனாமாவில் பனாமா சிட்டியில் இருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் லெவலில் இருக்குது. இன்றைக்கி வந்து பைக்ஸ் வந்து ஃப்ளை ஆகி இட்ஸ் ரீச்சிங் டு பனாமா. அதனால் வந்து கலெக்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம். ஹோப்ஃபுல்லி வந்து ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் எல்லாமே நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறேன். உண்மையாக சொல்லணும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செம்ம ஒரு எக்ஸைட்டடு. ஏன்னா சவுத் அமெரிக்கான்னு சொல்லிட்டு ஒரு காண்டினென்ட் முடிஞ்சிருச்சு. பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து எல்லா காண்டினென்ட்டுமே ட்ராவல் பண்ணிட்டேன். சவுத் அமெரிக்கா, நார்த் அமெரிக்கா, ஆஃப்ரிக்கா, ஆஃப்ரிக்கன் காண்டினென்ட்டு, அப்புறம் யூரோப்பு, ஏஷியா, இங்கேயும் வந்து அந்த கதை ஆஸ்திரேலியா, ஆஸ்திரேலியா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ராவல் பண்ணியாச்சு. இப்போ வந்து பனாமாவுக்கு நம்ம பைக் எடுத்துகிட்டு வர்றது செம ஒரு ஹாப்பி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பனாமா சிட்டி சொல்லணும்னா வந்து நெக்ஸ்ட் லெவலில் இருக்குது சிவியன்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கரன்சி வந்து இவங்களுடைய கரன்சி இந்திய அமெரிக்கன் டாலருக்கு ஈக்குவலாக இருக்குது. அமெரிக்கன் டாலர் 83 ரூபானா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 83 ரூபா தான் இவங்க கரன்சியும். அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெல் டெவலப்டு, செம்மையாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம ஸ்டே பண்ணியிருக்க இடம். இங்கே பாருங்கள் பில்டிங்ஸ் பாருங்கள், ஒன்று 40 ஃப்ளோர் 50 ஃப்ளோர் இருக்குது ஹைட்டில். அண்ட் இப்போ வந்து கேப் புக் பண்ணியிருக்கோம், கேப் வந்துட்டுருக்கு. கேப் வந்தோடனே நம்ம வந்து கிளம்பி போக வேண்டியதுதான். சீக்கிரமாக தலைவா, சீக்கிரமாக தலைவா. ஓகே சிவியன்ஸ், இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓவர்லேண்ட் எம்பசி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் வந்து நம்மளுடைய பைக்ஸை வந்து நமக்கு கொலம்பியாவிலேருந்து இங்கே பனாமாவுக்கு வந்து ஷிப் பண்ணி கொடுத்துருக்காங்க. பைக்ஸ் மட்டும்லாம் இந்த மாதிரி வந்து பெரிய பெரிய ட்ரக்ஸ் எல்லாமே கூட வந்து பார்த்தீங்கன்னா ஷிப் பண்ணுவாங்க. இங்கே கேரா இதுக்கு வந்திருக்கோம், ஸ்டோரேஜ் ரூமுக்கு. இதை பாருங்க, ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து 3 மணி நேரமாக நம்ம அப்படியே உக்காண்டிருந்தோம் காருக்குள்ளேயே. ஏன்னா டாக்குமெண்டேஷன் தான் கொடுக்குறது வந்து ரொம்ப டிலே ஆயிடுச்சு. பட் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டாக்குமெண்டேஷன்லாம் கிடச்சிருச்சு. இப்போ வந்து வேர் ஹவுஸ்க்கு வந்திருக்கோம் நம்ம. ஸோ வேர் ஹவுஸ் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பைக்ஸை கலெக்ட் பண்ண வேண்டிய நேரமும் வந்துச்சு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டாக்குமெண்ட்ஸ். ஓகே ஓகே சிவன்ஸ், ஃபைனலி கிட்டத்தட்ட 3-4 மணி நேரம்க்கு அப்புறம் வந்து நல்ல 8 மணிக்கு நம்ம வந்தோம், 9 மணிக்கு வந்தோம் நினைக்கிறேன். இப்போ மணி வந்து 2:30 ஆகுது. அப்புறம் வந்து நம்ம கண்ணிலே பார்க்குறோம் வண்டிங்க. இந்த சின்ன வண்டி எடுத்துகிட்டு வர முடியாது நம்ம வண்டிங்கன்னு பார்த்தா, ரெண்டு வண்டியும் அசால்ட்டாக தூக்கிட்டு வருது பாருங்கள். பயங்கரமான ஒரு பேக்கிங் பண்ணியிருக்காங்க. எந்த விதமான ஒரு இதுவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபெர்மெண்டேஷன் இதுக்கு பேர் தான் ப்ராசஸ். I will get my bag. Yeah. Okay. பார்த்தீங்கன்னா தெரியும் ஏர் கார்கோன்னு போட்டிருக்கு பாருங்கள், ஏர் கார்கோ பேக். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏர் கார்கோவுடைய பேஸ் பிளேட்டு. இது ஏதோ சொல்லுவாங்க, நான் இவ்வளோ நேரம் சொல்லிகிட்டு இருந்தேன் மறந்துட்டேன் அந்த பேரை. இந்த லாக்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான ஒரு லாக்கு நம்ம பைக்ஸில் கட்டியிருக்கிறது. அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. நல்லா வந்து நம்மளுடைய ஹெல்மெட்டு உடைந்து விட்டது. சன்னி ஹெல்மெட் விரிந்து, நான் அது ஹெல்மெட்டு உடச்சிட்டாங்க, ஹெல்மெட் உடச்சிட்டாங்க. ஷிட்,
சார் இது மட்டும் உடஞ்சிச்சு சார். அதெல்லாம் இல்லை, பார்த்துக்கலாம். ஓகே சிவியன்ஸ், வெற்றிகரமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து தாராவை அடுத்த கண்ட்ரியில் ஃப்ளைட்டில் எடுத்துகிட்டு வந்து இறக்கிட்டோம். சமலை. ஸோ இப்போ வந்து நம்ம பனாமா வந்தாச்சு. ஸோ இப்போ போயிட்டு கஸ்டம்ஸ் வேலை மட்டும் பண்ண வேண்டியது இருக்குது. கிட்டத்தட்ட காலை 8:30 வந்தோம் சிவியன்ஸ். இவ்வளோ நேரம் நம்மளை கதரை விட்டாங்க உட்கார வச்சு. என் ஃபோன் வேறு ஆஃப் ஆயிடுச்சு, ஆஃப் ஆகி ஒரு 4 மணி நேரம் ஆகுது. அப்போ பார்த்துக்கோங்க. ஸோ கஸ்டம்ஸ் வேலை மட்டும் முடிச்சோன்னா முடிஞ்சு வேலை. நம்மளுக்கு கையில் அந்த டிப்பை கொடுத்துட்டாங்கன்னா போதும், டக்கு டக்குன்னு போய் சன்னியோட வண்டி சர்வீஸ் கொடுக்கணும். ஏன்னா ஃப்ரெண்டு சஸ்பென்ஷன் ஆயில் வந்து பார்த்தினாலும் சன்னியோட வண்டியில் லீக் ஆகிட்டுருக்கு. ஆக்சுவலாக இதுக்கப்புறம் இங்கேருந்து நம்மளுக்கு வந்து அமெரிக்கா கரெக்டாக ஒரு 3500 கிலோமீட்டர் என்னமோ சம்திங் நம்ம தான் சிவியன்ஸ். டக்கு டக்குன்னு போயிடலாம் நம்ம. ஆனால் பார்டர் கிராசிங்ஸ் நிறைய இருக்கிறதுனால மேபி இன்னும் ஒரு வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அமெரிக்கா ரீச் ஆயிடுவோம் மோஸ்ட் ப்ராபப்ளி. பட் இன்றைக்கி கிளம்ப மாட்டோம்னு நினைக்கிறேன். ஏன்னா சனியோட வண்டி நான் சொன்ன மாதிரி சஸ்பென்ஷன் போய் ரெடி பண்ணணும். ஸோ அது இன்றைக்கி கொடுத்தா நாளைக்கு தான் திருப்பி கொடுப்பாங்க. அதனால் இன்றைக்கி மோஸ்ட்லி நம்ம வந்து கிளம்ப முடியாது. பட் வெல்கம் டு பனாமா மை மக்காஸ், வெல்கம் டு பனாமா. சனி அக்கடாண்ட. ஓகே. ஓகே சிவியன்ஸ், ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒர்க் முடிஞ்சிச்சு. எனக்கு ஒரே ஒரு மன கஷ்டம் என்னன்னா ஹெல்மெட் வந்து கொஞ்சம் லைட்டாக கோன்லாம் பெண்ட் ஆகிடுச்சு மேலே இருக்க அந்த இது. மற்றபடி வேறு எதுவும் இல்லை, அதை நான் ரூம் போயிட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணிடுவேன் இப்போது. ஸோ ஃபேக் குயிக் எதனா ஒன்று வாங்கினு வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவேன், அது பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். அண்ட் கண்ட்ரோல் அட்வான் கஸ்டம்ஸ் இஸ் டன். இப்போ டேரெக்டாக போயிட்டு ஃபஸ்ட்டு சன்னியுடைய வண்டியை போயிட்டு ட்ராயிம்பில் சர்வீஸ் கொடுக்கணும். அப்படியே உங்களுக்கு பனாமா சிட்டி டூரும் பண்ணிடுவோம். என்ன சொல்கிறீங்க? இதையும் வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டு இந்த ஒரு ஹோல்டரை வந்து இங்கே வச்சுருவோம். ஏன்னா இங்கே இருக்கிறது எனக்கு வந்து சேஃபாக படலை. ஃபோன் இங்கே வைக்கும்போது எவனால் தட்டி தூக்கி இப்படி பிடிங்கினாங்கன்னா அவ்வளோதான், சைட்லேருந்து ரொம்ப கஷ்டமாக போயிடும். பா பா, ஃப்ளைட்லேயே ஏறிட்டா தாரா, அதுதான் ஹைலைட்டு இந்த ட்ரிப்பில். 3 நாள் தாங்க சிவியன்ஸ், 3 நாளில் கைக்கு வந்துச்சு வண்டி. பனாமா சிட்டிக்குள்ளே என்ட்ராக போகிறோம் நம்ம இப்போ. ஃபஸ்ட்டு நாங்கள் வந்த ஃப்ளைட்டில் வந்த அன்றைக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் ஃபுல் ட்ராஃபிக்கு. பட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிராஃபிக்கில் அப்புறம் எங்கள் ஸ்பீட் லிமிட் காட்டுது. ரோட்ஸில் இருந்து பனாமா சிட்டி வந்து அடிச்சுக்கவே முடியாது சிவியன்ஸ், அவ்வளோ செம்மையாக இருக்குது. வெல் டெவலப்டு, அப்படியே வந்து அமெரிக்கா தான் சொல்லலாம் இதை. நாங்கள் வந்து இங்கே என்ட்ராவதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியாக இருக்க போகுது, பயங்கர ஒரு டேஞ்சரஸான ஒரு கண்ட்ரியாக இருக்க போகுது அப்படிலாம் நினச்சோம். பட் ஆனால் இங்கே சென்ட்ரல் அமெரிக்காவில் மீன்ஸ் நார்த் அமெரிக்காவில் இதுதான் பெஸ்ட்டு, தி பெஸ்ட்டு என்ன கேட்டால் மற்ற கண்ட்ரீஸை கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், இங்கே இருக்கிற வசதிகளாக இருக்கட்டும், வேற மாதிரி இருக்கிறப்ப ரோடு எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக. அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ரிட்டையர்மெண்ட் டெஸ்டினேஷனில் டாப் 5 இருக்குது உலகத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஒரு 50 வயசு 60 வயசு ரிட்டையர் ஆகிடுவாங்க பார்த்தீங்களா. இதுக்கப்புறம் வந்து நம்மளால் வேலை பார்க்க முடியாதுப்பா, சில் பண்ணலாம் அப்படின்னு அவங்கெல்லாம் வந்து தஞ்சம் அடைகிற ஒரு நாடுனா இந்த பனாமா நாடுன்னு சொல்லலாம். டாப் 5 இருக்குது உலகத்தில்.
ஏன்னா இங்கே பக்கத்துலேயே பீச்சு, பக்கத்துலேயே பார்டரு, சின்ன கண்ட்ரி தான், செலவும் கம்மி. ஒரு $200 இருந்ததுன்னா வந்து சூப்பரான ஒரு வீடு, 1 BHK வீடு கிடச்சிரும் வாடகைக்கு. இந்த சம்பாத்தியமும் அதிகம், ஏன்னா எல்லாமே டாலர்ஸில் இருக்கிறதுனால, இவங்களுடைய கரன்சியும் டாலர்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கிறதுனால. போட்டிருக்கு பாருங்கள், பனாமா சென்ட்ரோ போயிட்டுருக்கிறது இப்போது. ஜஸ்ட் மிஸ்ஸு. நான்லாம் என் ரிட்டைர்மெண்ட்லாம் இந்த மாதிரி வந்து பனாமாவோ இல்லைனா வந்து பிரேசில் டவுட், பிரேசில் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, பட் பனாமா இன்னும் ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு. அதனால் மோஸ்ட்லி பனாமா சைடு வந்தால் வந்துருவேன் நினைக்கிறேன். நல்லா ரிட்டைர்மெண்ட்டுக்கு கரெக்டாக ஒரு 35-40 வயசு ஆனவனே ரிட்டையர் ஆகிட்டு பனாமா மாதிரி அதனால் ஒரு கண்ட்ரி வந்தோமா, சில்லாக ஒரு அப்பார்ட்மெண்ட் ஒன்று வாங்கினோமா, அவ்வளோதான். ஒரு சூப்பர் காரு, ஒரு சூப்பர் பைக்கு, ஒரு மாதிரி ஒரு டூரிங் பைக்கு, ஒரு டர்ட் பைக்கு வாங்கி வச்சுட்டு அழகாக ரிட்டைர்மெண்ட் லைஃப்பை என்ஜாய் பண்ண வேண்டியதான். அப்படியே வந்து ஒரு யாச் ஒன்று வாங்கணும், அதுக்கப்புறம் என்ன யாச் ஒன்று, ஜெட்ஸ்கி ஒன்று, இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே வாங்கி வச்சோன்னா பிக் பிக் டாய்ஸ், பெரிய டாய்ஸ் நம்மளுக்கு ரிட்டைர்மெண்ட் லைஃப்பில் அது போதும். சிட்டிக்குள்ளே வந்துட்டோம் நினைக்கிறேன். டிராஃபிக்காக இருக்கு, அது தெரிஞ்சு பாருங்க, டவுன் டவுன் சிட்டி. வா, அப்பா செம்மையாக இருக்குல்ல பார்க்கவே. ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டு. இது லெஃப்ட் சைடில் பாருங்கள் கடல், ரைட் சைடில் ஃபுல்லாக காஞ்சி போய் கிடக்கு. ஆனால் ஈவினிங் ஆனால் வந்து ஃபுல்லாக தண்ணி வந்துடும் நினைக்கிறேன் இங்கே மேலே. அசிங்கப்படுத்தி விட்டுச்சு தரம். ஓகே சிவன் சிங், வந்து ட்ரைம் ஷோரூம் வந்தோம். ஸோ சன்னியோட வண்டியை வந்து இப்போ சர்வீஸ்க்கு கொடுத்துட்டு, முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து 4 காயில் லீக்கு, அதை பாருங்க தெரிதா ஃபுல்லாக லீக் ஆகிடுச்சு. இது அடித்து நான் டூப்ளிகேட் போடுறதுனால. ஸோ இப்போ 2 பேக்கையும் அடிச்சு. நூ ஃபஸ்ட்டு கூச்சோ, நூ கூச்சோ, நீ நிஸ்தா நீக்கு. ஒரு நாயனும் அதே, நூ கூச்சோ, நூ ஃபஸ்ட்டு கனெக்ட் சீட்டில். இது மாதிரிலாம் எதுவும் ஜிவாட் பண்ணலாம் அப்புறம் எப்படி. அது மட்டும் நிக்காருக்குவே அப்படின்ற அந்த ஒரு கண்ட்ரியில் வந்து ட்ரோன்ஸ் அலவுட் கிடையாது. அவங்க ஃபஸ்ட்டு பிடிக்கிறதே ட்ரோனை தான் பிடிப்பாங்களாம். அதனால தான் ட்ரோனை கையில் எடுத்துக்கிட்டேன். ட்ரோனை வந்து அமெரிக்காவுக்கு கொரியர் பண்ண போகிறேன். ட்ரோனை கொரியர் பண்ணலாமா ப்ரோனா? பண்ணுவோம். வாங்க அப்பா, யூ ஹாவ் த பார் அண்ட் மிரர்ஸ்? பார் அண்ட் யா, வாட் பார்ட் ஆர் யூ லுக்கிங் ஃபார்? ஃபார் த மிரர். த மிரர் யா, like the for the barber it comes right. It's kind of mirror or for tiger? For tiger. For tiger? Yeah, I think so, because I guess this one got damaged. I guess ahí tenemos espejo de esta moto, claro. Ahí hay, pues yo sí sé que hay, pero no sé si está. Okay. யா, இங்கே வரேன் சிவன் சிங்க, தான் ஆயிருக்கு போல இருக்கு.
போலீஸ் ஃபுல்லாக. நான் ஆக்சிடெண்ட்டா தெரில என்ன ஆச்சுன்னா.